தூத்துக்குடி விவசாய நண்பன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேங்க. அங்கே கொம்பையா பாண்டியன் அப்படின்னு நம்ம அண்ணாச்சி ஒரு ஆள் பால் பண்ணை வச்சு பார்த்துட்ருக்காப்புல. வீடோட சேர்ந்து வாங்க, அவரை போய் பார்க்கலாம். எப்படி பால் பண்ணையை வச்சு செயல்படுத்திட்டு வராருன்னு அவரை போய் பார்க்கலாம் வாங்க. வாங்கண்ணே, உங்க பேருண்ணே? கொம்பையா. கொம்பையா, இது எந்த ஏரியாண்ணே? இது சிறுண்டன் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். ஆமா. நீங்க எத்தனை மாடுண்ணே போட்டு வளர்க்குறீங்க? நம்மகிட்ட 14 மாடு கிடக்கு. சரி, 14 மாடு இருக்கு. ஆரம்பத்துல நீங்க எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணே? நம்ம ஆரம்பத்துல ஒரு வருஷத்துக்கு முன்ன ஒரு 7 மாடு வச்சிருந்தோம். சரி, இப்போ ஒரு 5 மாடு வாங்கியிருக்கோம். 5 மாடு வாங்கியிருக்கீங்க? ஆமா. 2,45,000 ஆச்சு. சரி, இப்போ பால் கறந்து நீங்க வெளியே கொடுக்குறீங்களா? நான் பண்ணை வச்சிருக்கேன். பால் பண்ணை. பால் பண்ணையை வச்சிருக்கீங்க? பண்ணை வச்சிருக்கோம். இங்க லோக்கல்ல தானா? லோக்கல்ல. நாங்க எனக்கு அதே இடத்துல வச்சு அப்படியே உடனே சேல்ஸ் ஆயிரும். சேல்ஸ் ஆயிரும். லிட்டர் என்ன ரேட் கொடுக்குறீங்க? 8.40 ரூபா. 40 ரூபா கொடுக்குறீங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? கட்டுப்படி. ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு மாட்டுக்கு வந்து 250 ரூபா செலவாகும். 250 ரூபா செலவாகும். இப்போ எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? எங்களுக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1,500 ரூபா செலவாகும். 1,500 ரூபா மாடு வச்சிருக்கோம். வருமானம்? வருமானம் ஒரு 3,000 ரூபா 3,200 வரும். 3,000 3,200 வரும். லாபம் தான். வீட்டில் இருந்தே பார்த்துட்ருக்கீங்க? பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு எங்கேயும் எந்த ஒரு தொழிலும் போகலை? எல்லாரும் குடும்பத்தோடு உழைக்கும். குடும்பத்தோடு உழைக்கும். நம்ம பொண்டாட்டி பையங்க, ரெண்டு பையங்க படிக்கும். ஒருத்தன் 12 படிக்கும், ஒருத்தன் 10 படிக்கும். சரி. அவங்கள லீவ் நேரத்துலேயும் வேலை பார்ப்பாங்க. பள்ளிக்கூடம் போக முன்னாடியும் காலைல வேலையை முடிச்சுட்டு பள்ளிக்கூடம் போவாங்க. காலைல பள்ளிக்கூடத்தை வேலைக்கு பள்ளிக்கூடம் போக முன்னாடி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கூடம் போவாங்க. ஆமாம். மாதிரி அதுக்கப்புறம் நானும் சம்சாரமும் மாடு குளிப்பாட்டை வைக்க தனியில். சரி. இப்போ தோட்டத்தில் போய் புல் எடுத்துட்டு வருவோம். இப்போ உங்களுக்கு தோட்டம் தனியாக இருக்கா? ஆமாம், தோட்டம் தனியாக. என்னென்ன விதெல்லாம் போடுறீங்க? என்னென்ன புல்லெல்லாம் போட்டு? இந்த சோழநாத்து, இந்த ஹைப்ரிட்டு, அந்த போட்டுக்கிட்டோம். எல்லாம் போட்டு நீங்களே பயிரை விதைச்சி இங்கே கொண்டு வந்து மாடுகளை தீவிரமாக போட்டுருவோம். ஆமாம். நாங்களே வண்டி வச்சு அந்த உழுது மட்டும் வெளியே வண்டி வச்சு உழுது விடுவோம். சரி. மாதிரி முதல்ல போர் இருக்கு. சரி. மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சி விடுவோம். மட்டு கருத்து போட்டுக்கிடுவோம். போட்டு. இப்போ வந்து அறுப்பு சீசன், இந்த வைக்க வாங்கி வைக்கணுமோ வைக்கலையும் வச்சு விடுவோம். ஓஹோ. வெளியும் வைக்க விலைக்கும் வாங்கி விடுவோம். சரி 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 சரி. இப்போ மாட்டை பொறுத்தளவில் முக்கியமானது நோய்கள் மேலாண்மை. மடு வீக்கம் வந்து வரும். மடு வீக்கம்னு ஒரு நோய் வரும். சரி. ஆமாம். அது வந்து அது வந்துச்சுன்னா அதுக்கு மெடிக்கல் அந்த ஸ்ப்ரே ஒன்று இருக்கு. சரி. அதுவும் வாங்கி அடிப்போம். மாதிரி ஐஸு கட்டி ஃப்ரிட்ஜில் போட்டு ஐஸ் ஒத்தனை கொடுப்போம். மாதிரி அந்த இது இம்ச்சம்பளம் சாபீஸ் இருக்குல்லாம், சாபீஸை பவுடராக முடிக்கி. சரி. இம்ச்சம்பளத்தை அதில் புளிஞ்சி ஒரு கிணத்துல போட்டு அதை குழப்பி அதை அந்த மடுவீக்கத்துக்கு போடுவோம். மடுவீக்கத்துக்கு போட்டால் எத்தனை நாளாக கியூர் ஆகும்? அது ஒரே நாளில் வத்திடும். ஒரே நாளில் ஒரே நாளில் வத்திடும். எப்படி எப்படி இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள் அதை. எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து ஒரு கிண்ணத்தில் புளிஞ்சு கொடுத்து சார. சரி. புளிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம சாபீஸ் இருக்கலாம். ஆமாம். சாபீஸை கழுவு. சாதாரண சாக்பீஸ். ஆமாம். சாதாரண எழுதம்ல எழுதுகிற சாக் சாபீஸ். அதை வந்து பவுடராக ஒரு காகிதத்து மேலே தாளில் ஏதாட்டு வச்சு செஞ்சியில் வச்சு பவுடராக முனுக்கி முனுக்கி அதை அந்த எலுமிச்சம்பழம் சாறு கூட தட்டிடணும். தட்டிடணும். தட்டி சந்தனம் மாதிரி குழப்பி அந்த நெய் அதை போடலாம். போடலாம். ஆமாம். அடுத்தால அது அடு அது ஒன்று. அடுத்தால நம்ம சோத்துக்கத்தால இருக்கலாம். ஆமாம். சோத்துக்கத்தால அந்த உள்ள சோறு இருக்கும்ல. ஆமாம். சோறு. அதை தோண்டி எடுத்து அது கூட மஞ்சள் பொடியாட்டு சுண்ணாம்பாட்டும் போடணும். அதையும் குழப்பி அதையும் மடுவத்தில் அந்த வீக்கத்துக்கு போட்டுக்கலாம். போட்டால் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் போடலாம்? காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று. நைட்டு ஒன்று. ஆமாம். ரெண்டே டயத்தில் போட. காலையில் போட்டவொடனே நைட்டு போட்டதுக்கு பாதி வத்திரும். பாதி வத்திரும். மாதிரி நைட்டு ஒரு பொழுது போட்டோம், மறுநாள் காலையில் சுண்டர வத்திரும். ஓஹோ, பரவாயில்லையே. ஆமாம். சரிங்கண்ணே, நம்ம இப்போ ஒவ்வொரு மாடாக பற்றி பார்ப்போமா? இந்த மாடு என்ன மாடுங்க? என்ன இனம் இது? வந்து ஜெர்சி. ஜெர்சி மாடு. எத்தனை லிட்டர் பால் கறக்கு? இதோட வயசு என்ன? இது வயசு வந்து இப்போ 4 ஈத்து. 4 ஈத்து என்று. ஆமாம். வயசு என்ன வயசுனா இதுக்கு? இது வயசு ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கு. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கு? இது ஒரு நாளைக்கு 15 லிட்டர் இருக்கு. 15 லிட்டர் கொடுக்கு. ஆமாம். சரி சரி சரி. அந்த மாடுண்ணே? அது வந்து சிந்து. சிந்து மாடு. ஆமாம். சரி சரி. அது 10 லிட்டர் இருக்கு. 10 லிட்டர் பால். ஆமாம். ஆனால் 10 லிட்டர் ஆரம்பத்தில் கூட இருந்துச்சு. இப்போ ஈனி 4 ஆகிட்டு. 4-5 மாதம் ஆனோன்னா பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமாம். சரி 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 சரி. ஆமாம். வேற இது என்ன கிடையாதுண்ணே? இது சிந்து கிடையாது. சிந்து காலங்கன். வயக்காட்டுக்கு போய் நாலு அது சிந்து கிடாரி. அது செர்சி காளை. செர்சி காளை.
இப்போ ஓரளவு கொஞ்சம் தீவனங்கும் போது நீங்கள் உங்கள் வயக்காட்டிலேருந்தே அடுத்து கொண்டு வந்துருவீங்க. ஆமாம், இப்போ அந்த வைக்கோல் சீசன் முடிஞ்ச உடனே அடுத்தால சோழநாத்து மாட்டுக்கு போட்டுக்கிடுவோம். மாட்டுக்கு போட்டுக்கிடுவோம். போட்டு எங்கேயும் வெளியே எங்கேயும் வாங்குறதுல? ஆஹா, வெளியே வாங்க. அந்த மழை சீசனை கணக்கு பண்ணி போட்டுக்கிடுவோம். வயக்காட்டில் போட்டுக்கிடுவோம். சரி, வயக்காட்டில் சுற்றி வேலி போட்டிருக்கோம், போர் கிடக்கு. சரி, பல மோட்டர் தண்ணி அடிச்சு அதை உருவாக்கிக்கணும். சரி, இப்போ கண்ணுக்குட்டியை பொறுத்தளவில் கண்ணுக்குட்டி இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது எப்படி சமாளிக்கிறது கண்ணுக்குட்டியில்? அது வந்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சம் அந்த பிறந்தவொடனே அந்த சீம்பால்னு இருக்குல்ல, ஆமாம், அந்த பால்களை வந்து கொஞ்சம் சாசி விடணும். ஓஹோ, சிலவங்க வந்து அந்த பாலுக்கு ஆசைப்பட்டு அந்த சீம்பாலாக கறப்பாங்க. ஓஹோ, ஒரு 10 நாளைக்கு வந்து பால் கறப்பாங்க. சரி, அந்த 10 நாளைக்கு வந்து அந்த பாலை வந்து நல்லா அந்த வயிற்றுக்கு பிடிக்க விடணும். ஓஹோ, குட்டிகளுக்கு? ஆமாம், பிடிக்க விட்டோம்னா அது நம்ம மனுஷனுக்கு தாய்ப்பால் மாதிரி. ஆ, தாய்ப்பால் மாதிரி. ஆமாம், அதை பிடிக்க விட்டோம்னா அந்த 10-15 நாளைக்கு ஒரு 2 காம்பு கறக்காமல், 2 காம்பு மட்டும் கறக்கணும், 2 காம்பு குடிக்க விடணும். குடிக்க விடணும். குடிக்க விட்டா, குடிக்க விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு வந்து கா வயிற்றுக்கு பால் விட்டாலே போதும். ஓ, சரி சரி. ஃபுல்லாக பால் விடணும்னு அவசியம் இல்லை. ஆ, கா வயிற்றுக்கு பால் விட்டாலே போதும். இது என்ன மாதிரியான? இது சிந்து. சிந்து தான். ஆமாம். இது என்ன பால் கொடுக்கு? இது ஒரு நாளைக்கு 13 லிட்டர். 13 லிட்டர் கொடுக்கு. சரி சரி சரி. இது வந்து நம்ம பழைய மாடு. பழைய மாடு. ஆ, நம்ம ராசியுள்ள மாடு. ராசியுள்ள மாடு. சரி சரி. அதான் நீங்கள் அங்கே நிற்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கானே, மற்ற மாடெலாம் அது பாட்டுக்கு நிற்கி உங்களை பார்த்த உடனே வண்டியில் போனாலே நீ கூப்பிடும். அதான் அதான், இப்போ ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து கூப்பிட்டுச்சு, நான் கூட மாட்டை கவனிக்கல, திரும்பி பார்த்தா மாடு. இது வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு மாடுகளே நிறைய வர்க்கங்கள். சரி சரி சரி. இது என்ன மாடுண்ண? இது செர்சி. செர்சி செர்சி மாடுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படிண்ணா? 3 வருஷம். சரி, இல்லை செர்சி மாடுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? செர்சி மாடுல அந்த அந்த நெத்தியை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. நெத்தியை வச்சு தான். நெத்தியில் வந்து அந்த குழி விழுது பற்றியெல்லாம், அந்த சிந்து மாட்டுக்கு வந்து குழி விழாது. குழி விழாது. ஆமாம், இதுக்கு வந்து லேசாக தான் விழும். சரி சரி. இதுக்கு வந்து அந்த மூக்கில் இருந்து அப்படி ஏறி. ஓஹோ, இதான் இப்படி தான் கண்டுபிடிக்கும். ஆமாம். இது எத்தனை லிட்டர் பால் இருக்கும்? இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 17 லிட்டர் இருக்கும். 17 லிட்டர். ஆமாம், இப்போ வந்து மாடு சேனை வத்து பால் சென்னையாக இருக்குது. சரி சரி. இப்போ 7 மாதம் சென்னை. பரவாயில்லையா, மாட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபேன்ல வச்சு. ஆமாம், மாட்டுக்கு ஃபேன் போட்டு விடுவோம். ஃபேன்ல. ஏன்னா இந்த மழை காலம் வரையில் கொசுக்கடி காலம். கொசுக்கடி இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்காண்டி கொஞ்சம் அந்த ஜாதி மாட்டுள்ள கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிடுது. சரி சரி சரி. பரவாயில்ல, மாடு எல்லாம் குளிப்பாட்டி செஞ்சு நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அப்படியே இப்போ என்ன இன்றைக்கி இந்த வைக்க வேலை நடக்கு. சரி, அப்படியே தொழிலாம் கழிச்சு சாப்பிட. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டினா? இதில் உள்ள கண்ணுக்குட்டி தானா? கண்ணுக்குட்டி அது அந்த வயலில் நிற்கி இருந்து மாடு. அங்கே நிற்கும். சரி சரி. அதில் உள்ள கண்ணுக்குட்டி. இது என்ன கண்ணுக்குட்டி? என்ன மாட்டில் இருக்கு? சிந்து. சிந்து தான். ஆமாம், அது மாடு சிந்து மாட்டுக்கு. சிந்து மாட்டுக்கு இல்லை. ஆமாம், சரி. இப்போ பிறந்து 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் தான் ஆகுது. கண்ணுக்குட்டி பார்க்க நல்லா அழகாக இருக்கு. ஆமாம். சரி 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 சரி. சிந்து கண்ணுக்குட்டி. ஆ, இது வேற மாடோட பக்கத்துல கட்டி போட்டுருக்கீங்க? இது இறங்கலாம் கொடுக்காது. அது கண்ணுக்குட்டியா வாயிருக்கு? இது இங்கே பக்கத்துல போ. அதோட தாய் என்னங்கிறது அது தெரியுது. தெரியும். சரி சரி. தாய் பக்கத்துல கட்டி கொடுத்தா கண்டிப்பா பால் கொடுத்துரும். பால் கொடுத்துரும். ஆ, அதான் கேட்குறேன். தாமாடு ஒரு பக்கம், கண்ணுக்குட்டி ஒரு பக்கம், தனித்தனியா போட்டுக்கிட்டு. சரி சரி. இது பண்ணையும் வீடு உங்களுக்கு ஒண்ணு தானா? ஆமா, பண்ணை வந்து நம்ம இந்த மெயின் ரோட்லயே மேக தள்ளி வச்சிருக்கேன் பஜார்கிட்ட. சரி சரி. அங்க இருந்து கறந்து கொண்டு போவோம். கறந்து கொண்டு போய் வெளிமாடு ஒரு 6-7 மாட்டு பால் எடுக்கும். சரி. அந்த பாலும் வந்து எல்லாமே அங்கே வச்சு அந்த இடத்துல சேல்ஸ் ஆயிடும். சரிண்ணா. அவளுக்கு வந்து அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறோம். வாங்கிட்டு போயிடுறாங்க. சரிண்ணா சரிண்ணா. நேர்களே, நாம் இப்போ கொம்பையான எப்படி மாடுகளுக்கு மடி வீக்க நோய், மாட்டுகளுடைய தன்மைகளை பற்றி பேசினார். இன்னமும் சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இவரை பற்றின டீட்டெயில்ஸாக பார்ப்போம்.